சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அதிகாரப்பூர்வமாக தேர்தலை ரத்து செய்து அனைவரும் அறிந்தது பணப்பட்டுவாடா காரணமாக நிறுத்தப்பட்ட தேர்தல் என்பதால் இந்த செய்தி காட்டுத்தீயைப் போல பரவியதை நாம் அறிவோம் ஆனால் அதன் பின்னர் தேர்தல் ஆணையம் கொடுத்த புகார்கள் என்ன நிலையில் உள்ளதென்ற கள ஆய்வை மேற்கொண்டது நியூஸ் தமிழ்நாடு இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நானூற்று இருபத்தி ஏழு புகார்கள் பதிவு செய்யப்பட்ட தொகுதி ஆர்கே நகரின தேர்தல் ஆணையமே அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களையும் அந்த வழக்குகளின் தற்போதைய நிலைமை குறித்தும் விவரங்களை சேகரிக்க ஆரம்பித்தோம் அப்படி நமக்கு கிடைத்த தகவலில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக காவல்துறையில் மட்டும் சுமார் நானூற்று இருபத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் கட்சிகளின் சார்பில் மட்டும் நூற்றி முப்பத்தி நான்கு புகார்கள் அளிக்கப்பட்டு வழக்குகள் பதிவாகியுள்ளன தேர்தல் ஆணையமே நடத்திய ஆய்வில் மட்டும் சுமார் அறுபத்தி நான்கு புகார்கள் போதிய ஆதாரத்துடன் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி வழக்காக பதிவு செய்யாமல் மட்டும் இருநூற்றி முப்பத்தி மூன்று புகார்கள் உள்ளதாக நமக்கு ஆதாரப்பூர்வ தகவல் கிடைத்தது தேர்தலுக்காக எதுபோன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விசாரணை என்ன நிலையில் உள்ளதென்று கேள்வியை எழுப்பினோம்

இந்த நிலையில் புகார்களை பதிவு செய்த சில நபர்களை சந்தித்தோம் தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இரவெல்லாம் கண் விழித்து ஆர் கே நகர் மக்களிடையே பணப்பட்டுவாடா செய்தவர்களை கையும் களவுமாக மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தால் காவல்துறையினர் அவர்களை அலட்சியமாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டதாக கூறுகிறார் நம்ம கிராஸ் ரோடு பர்மா காலனி கிராஸ் ரோடு கிராஸ் ரோடு பர்மா காலனி அங்கே வந்து ஒரு எட்டு லட்சத்து எட்டு லட்சத்து முப்பதாயிரரூபா பிடிச்சோம் அதிகம் பிடிச்சி போலீஸ்காரனுக்கு தான் கொடுத்தோம் ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போய் ஆக்ஷன் ஒன்றுமே எடுக்கலை பிடிச்சி கொடுத்துட்டோன்னு சரி ஆக்ஷன்லாம் ஒன்றுமே எடுக்கலை அவங்கள அப்படியே விட்டு அமிச்சுட்டாங்க மறுபடியும் அது தப்பு நடக்காத அளவுக்கு அது தேர்தல் ஆணைய வந்து போலீஸுன்னு தான் பார்க்கணும் இதேபோல வைத்தியநாதன் பாலம் அருகே பணப்பட்டுவாடா செய்த நபர்களை விரட்டிச் சென்றபோது திடீரென்று ஒரு பெரிய கும்பலிடம் மாட்டிக்கொண்டு கடுமையாக தாக்கப்பட்ட நிலையிலும் பணம் பட்டுவாடா செய்த நபர்களை சுட்டிக்காண்பித்த குலசிசேக்கிற்கு கிடைத்த பரிசு பிடிபட்ட நபர்கள் காவல் நிலையம் செல்வதற்குள்ளாக அந்த நபரை தேர்தல் ஆணையமே தப்பிக்க விட்டதாக கூறுகிறார் எனக்கு வந்து கட்சிகள் ஒரு நிர்வாகி ஃபோன் அடிச்சு இப்படி காசு ஏத்திட்டு போறாங்க ஏத்திட்டு போறாங்க போலீஸ் வண்டியில் ஆளை உட்கார வச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன் வண்டி பின்னாடி போகுது ஒரு கோட்ரஸ் அந்த கோட்ரஸ் இருக்கு கோட்ரஸ் அவனை விட்டுட்டு போயிடுறாங்க நாங்கள் வந்து இதை வந்து நியூஸ் சேனலுக்கு அமிச்சோம் நியூஸ் லைவா ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி அரெஸ்ட் பண்ண ஆனால் ஸ்டேஷனில் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா அந்த வண்டியை அந்த நம்பர் வண்டியே வரல இப்படி பல புகார்கள் உள்ள நிலையில் தேர்தலையே நிறுத்த காரணமான ஒரு முக்கிய வழக்கை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம் அதுதான் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்தான தகவல்கள் தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்ற வேளையில் திடீரென்று அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை பெரிய திறப்பு அமைந்தது அதிலும் சுமார் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஆர்கே நகர் தேர்தல் செலவுக்காக பல அமைச்சர்களுக்கு பிரித்து வழங்கிய ஆவணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் இதற்கு மேலும் தேர்தலை நடத்தினால் நியாயமாக நடைபெற வாய்ப்பே இல்லை என்று தேர்தலை ரத்து செய்து அறிவித்தது தேர்தல் ஆணையம் அவ்வாறு தேர்தல் நிறுத்த முக்கிய காரணமான விஜயபாஸ்கர் மீது இதுவரை எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்ற தகவலும் நமக்கு அதிர்ச்சி தரும் தகவலாக இருந்தது இவ்வாறு உரிய ஆதாரம் இருந்தும் வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் இந்த தேர்தல் மீண்டும் ரத்தாக வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் திமுக ராஜ்யசபா உறுப்பினர் ஆர் எஸ் பாரதிக்குறிச்சி கண்டுபிடிக்கலாம் பணம் கொடுத்தாங்கன்னு டீட்டெயில் இருக்குது அப்படி இருக்கிற போது நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் நீதிமன்றம் தன்னுடைய கடமை நிச்சயமாக செய்யும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது நீதிமன்றத்தின் மீது தேதி கேட்டிருக்குறாங்க பதில் சொல்லணுன்ட்டு போன வாட்டி எப்படி எலெக்ஷன் ரெண்டு நாள் முன்னாடி தேர்தல் நின்றுதோ மாதிரி இந்த வாட்டி நிற்கிறது சான்ஸ் வரும் பணம் வழங்க கூடாது அவ்வாறு வழங்கினால் சட்டப்படி தண்டிக்கப்படுவர் என்று எடுத்தளவில் மட்டும் இல்லாமல் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது தேர்தலை நியாயமாக நடத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும் போதாது அதை தாண்டி தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் கருத்தாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு